முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான்காம் வசனம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. செய்தவரை அல்ல, செய்கிறவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், காலங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம். அவருக்குரிய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவர் செழிப்பான வாழ்வு தந்துடுவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணினபடியே இன்றைக்கு அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சுக வாழ்வு தந்துடுவார். தேவனோடு உறவு கொண்டு தினம் தினம் வாழ்கிற கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காட்டுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரே. மன்னவன் இயேசு உங்களுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உங்களுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரே. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூரே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூரே. தேவனுடன் உறவு கண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் சுற்றி இருக்கிற எல்லா சின்ன சின்ன நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்த்தார்களாம். அப்பொழுது இஸ்ரவேல் படை புறப்பட்டு போகும்போது, இப்போ இந்த நவீன காலத்தில் இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நடந்த கடைசி யுத்தம், அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஒரு பாதையில் போகும்போது பயங்கரமான காற்றாம், அவங்க போக முடியலையா அதுக்கு மேலே. அப்போ இவங்க ஒரு பெரிய டார்கெட்டோட போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்ன செய்ய முடியல, போக முடியல, பயங்கரமான காற்றான். ஐயோ, நமக்கு கொடுத்தப்பட்ட அசைன்மெண்ட் இப்படிப்பட்ட காரியம் அல்லவா, இதை போய் இந்த நேரத்தில் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தீவிரமாக. ஏன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் அப்போ கிடையாது.
தலைமையிட்டிருந்து வந்த தகவலை அப்படி கரெக்டா செய்யணுங்கிறக்காக முயற்சி பண்ணி போகும்போது போக முடியல. கடைசியா பார்த்தா பயங்கரமான சூறாவளி காற்றான், இவங்க அப்படியே போக முடியாம நின்னுட்டாங்களாம். அடுத்த நாள் பார்த்தா அவங்க நடந்து போற பாதையில போகும்போது போனா அங்க இருந்த மண்ணெல்லாம் காத்து அடிச்சு கொண்டு போய் கிடக்கான், பூரா கண்ணி வெடியா பதிச்சு வச்சிருந்தாங்களாம். இந்த சோல்ஜர்ஸ் போன அப்படியே ஒவ்வொருத்தரையும் தூக்கி தூக்கி எரியற மாதிரி பூரா கண்ணி வெடியா புதைச்சு வச்சிருந்தாங்களாம். பாருங்க, தன் ஜனம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தடுத்து நிறுத்துகிறது மாத்திரம் இல்ல, இயற்கையை கட்டளையிட்டு தன் ஜனங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கிறவர். அல்லேலூயா. என் ஜனம் அவர் அன்னைக்கு சொல்லிட்டாருன்னா அது கடைசி வரைக்கும் அவருடைய ஜனம் தான். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனம் அவர் சொல்ல பாருங்க, அது என்னுடைய ஜனம். அப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கர்த்தர் இப்படிதான் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஏதாவது ஒரு காரியம் தடைபடுதுன்னு வேதனைப்பட்டு இருக்கலாம், அது ஒரு நன்மையான காரியங்களுக்காகவே கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. காரணம், தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்னே போகிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் செய்தாலும், எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், நமக்கு முன்னாடி அவர் போய்கிட்டு இருக்கிறாருங்கிற விசுவாசம் இருந்தா போதும், நமக்கு தோல்விங்கிற எண்ணமே வராது. அல்லேலூயா. ஏன்னா முன்னாடி போகிறவர் ஜெயம் எடுக்கிறவர், சர்வ வல்லவர், சர்வ அதிகாரம் உள்ளவர், ஒருவனை எதிர்த்து பேச முடியாத அதிகாரம் உடைய தெய்வம். அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், இந்த விசுவாச வாழ்க்கை நடந்து வர வேண்டும். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி இந்த பாடலை பாடி நாமத்தை நினைவுபடுத்துவோம். 831வது பாடல், நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை என்று சொல்லி அப்படி நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கத்தரை போல வல்லமை உள்ளவர் எவருமே இல்லையே, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கத்தரை போல வல்லமை உள்ளவர் எவருமே இல்லையே, பலவானில் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், பலவானில் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார், இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, நீ திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோனின் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாரே, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாரே, என்றும் அணுகாரே, இல்லை 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 என் வாசலை அடை
அடிப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை உயர்த்தும் துதியானே எரிகோ விழுந்தது, சவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மறந்தது. ஓ கர்த்தரை உயர்த்தும் துதியானே எரிகோ விழுந்தது, சவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் திறந்தது. துதியானே சாத்தானை நாம் கீழே தள்ளிடுவோம், துதியானே சாத்தானை நாம் கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், சொல்கொடி ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கயிறுகளை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாசலை ஒருவன் அடைக்க முடியாது. அல்லேலூயா. உங்க வாசலை ஒருவன் அடைக்க முடியாது, உங்க வாசலை ஒருவரால் அடைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், நம் முன்னே போகிறவர் ஜெய கர்த்தர். அவர் கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாலை முறிக்கிறவர். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை என்ன செய்தார், விலைக்கரையும் கொடுத்து நம்மை சுதந்திரித்துக் கொண்டார். எழுந்து நின்று விசுவாசத்தோடு முழு இதயத்தோடு தொடர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை என்று சொல்லி எல்லா மகிமையும் கனத்தையும் அவருக்கே செலுத்துவோம். எல்லா கவலைகளை தேவைகள் எல்லாம் மறந்துருங்க. பெரிய தேவைகள் இருக்கலாம், யோசிக்கவே வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈராய் அவர் இருக்கிறார். எல்லாம் அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். அவர் துதிக்க மட்டும் இப்ப கடைசியா பாடணும் பாருங்க. துதிக்கிற துதியினால எல்லா தடைகளும் உடைக்கப்படும். துதிக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுப்பார். ஆமென். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை என்று சொல்லி மகிழ்வுடன் அவரை தொழுதிடுவோம். எல்லா கவலைகளை தூர வச்சிருங்க. சந்தோஷம், மன மகிழ்ச்சி நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாம் பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாம் பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன், உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உலங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுவே, உலங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுவே. வரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவர்
மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடிக்கொண்டாடுவோம். வழிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடிக்கொண்டாடுவோம். தீயோன் நடுவில் வருவதில்லை, தீயோன் நடுவில் வருவதில்லை. கத்தரோ ஜெயம் எடுத்தம், கத்தரோ ஜெயம் எடுத்தம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். நல்லவர் கர்த்தர், கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். நல்லவர் கர்த்தர், கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். மகிமை வேகம் போல, கர்த்தரின் மகிமை வேகம் போல. இறங்கட்டும் பின்னாளிலே, இங்கு இறங்கட்டும் பின்னாளிலே. அக மகிழ்வோ, அக மகிழ்வோ, அத்தழிப்போ, அத்தழிப்போ.
மனிதர்களை
அந்த கிருபையை கொண்டாடுங்க. அந்த கிருபை தான் நம்ம நிலைநிற்க வைத்திருக்கிறது. அந்த கிருபை தான் வலை வீசி நம்ம பிடித்தது. அந்த கிருபை தான் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறது. தகுதியே இல்லாத நம்மை தகுதிப்படுத்தின கிருபை அது. அந்தகார இருளிலும் பாதாளத்திலும் அடைக்கப்பட வேண்டிய நம்ம ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்க, அவரோடு கூட வாழுகிற சாக்கியத்தை கொடுத்தது அந்த கிருபை. அந்த கிருபையை கொண்டாடுவோம். முழங்கால் படியிட்டு முழு பலத்தோடு முழு விசுவாசத்தோடு அந்த கிருபையை கொண்டாடுவோம். அந்த கிருபை இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வாழ்க்கை எப்படி சிதைக்கப்பட்டு போயிருக்கும். ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை அந்த கிருபை கொடுத்தது. உலகத்துல நம்பிக்கையை யாராலும் கொடுக்க முடியாது, ஆனா அந்த கிருபை நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. கிருபை தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கு. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை, பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை, கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், அந்த கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை கிருபை நினைச்சு கண்ணீர் விடுங்க. கிருபை கிருபை இல்லைன்னா அழிந்து போயிருப்போமே, அந்த இறக்கம் இல்லைன்னா நாசமா போயிருப்போமே. பெரியவன் ஒருவரே ஆராதனைக்குரிய நினைச்சு பாக்குறான். நல்ல தெய்வமானவர், அன்பாய் அழைத்தவர், அன்பாய் தெரிந்து கொண்டவர், கிருபையை கொண்டாடுகிறேன், கிருபையை கொண்டாடுகிறேன். எல்லாம் எங்களை கைவிட்ட பொழுது இந்த கிருபை மாத்திரம் தானே எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தது. கர்த்தர் இறங்குவார் என்று வேதம் சொன்னபடியே இறங்கினவரே, எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பயன்படுத்தும். ஆமென். கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உணர்ந்து சொல்லுமா? கிருபையே, கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்தினெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே, கிருப
கிருபை நல்லது ஜீவனிலோ கிருபை நல்லது ஜீவனிலோ உதடுகள் உம்மை துதித்திடும் என்றோ உம் கிருபை நல்லது ஜீவனிலோ Thy loving kindness Thy loving kindness is better than life Thy loving kindness is better than life My lips shall praise thee This will life bless thee Thy loving kindness is better than life Thy loving kindness is better than love thy loving kindness is better than love my lips shall praise thee thus will I bless thee thy loving kindness is better than love yes lord the grace is great lord your grace is great lord இது கருளின மாபெரிய கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அன்னாளுக்கு பாராட்டின கிருபையை எண்ணி பார்க்கிறோம் பேதுருவுக்கு பாராட்டின மாபெரிய கிருபையை எண்ணி பார்க்கிறோம் பவுலுக்கு பாராட்டின மாபெரிய கிருபையை எண்ணி பார்க்கிறோம் தகப்பனே உங்க அன்பு பெரியது இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவும் பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவும் பெரியது அப்பா அனாதை அலைஞ்சிட்டு இருந்தோம்ப்பா எங்களை தேடி வந்து உங்கள் கிருபையினால எங்களை பெரியவங்களாக்கி இருக்கீங்களே கிருபை உங்கள் காருண்யம் எங்களை பெரியவனாக்கி இருக்கிறது நன்றி சொல்லுகிறோம் அப்பா இப்போ தயவுக்காக நன்றி அப்பா கிருபைக்காக நன்றி மகிமை உமக்கு We give all the glory Lord We praise மரியாதை போல ஆண்டவர் பாதத்தை முத்தமிடுவோம் நன்றியினால நம்முடைய இதயம் நிரம்பி எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமா என்னிடத்துல அன்பு கூறுவான் ஆண்டவர் சொன்னார் யார் யார் நீங்க ஆராதிக்காம இருக்கீங்களோ நீங்க எல்லாம் அதிகமா அன்பு கூறலன்னு அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது அதிகமா நீங்க அன்பு கூர்ந்தா மனப்பூர்வமா நீங்க ஆராதிப்பீங்க அதிகமா உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருந்தா அதிகமா நீங்க அன்பு கூறுவீங்க Thank you Jesus Hallelujah அப்பனே உம்மையே பற்றி கொள்ளுகிறோம் அப்பா தகப்பனே தகப்பனே அப்பா உமக்கே நான் சொந்தம் உம்மோடுதான் வாழ்வே உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் சித்தம் செய்திடுவேன் உமக்கு நான் சொந்தம் உம்மோடுதான் வாழ்வே வாழும் நாட்களெல்லாம் உம் சித்தம் செய்திடுவே தேவனே நான் உமதந்தை இன்னும் நெருங்கி சேர்வர்
தேவ